ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் கிருஷ்ண பாட்டாலுன்னு உங்கள் கிருஷ்ணன் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாப்பிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உன் எண்ணம் போல் தான் உன் வாழ்க்கை ஓகேங்களா ஸோ இதில் வந்து ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கலாம் ஸோ இது வந்து உங்களுக்கு சொல்லும் போதே ஓகே அப்படி என்ன தான் எண்ணம் போல் வாழ்க்கைன்னா என்னது நம்ம நினைக்கிறதா வாழ்க்கை அப்படிங்கிறதான எண்ணத்தை போயிருக்க போகுது அப்படி கிடையவே கிடையாது இதுதான் வந்து வாழ்க்கையினோட மந்திரம் அப்படிங்கிற மாதிரி நானே சொல்லுவேன் கண்டிப்பாக ஓகேங்களா ஏன்னா எது நீ நினைக்கிறியோ அது தான் வந்து உனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் ஓகேவா நீ என்னவா ஒன்று நினைக்கிறியோ அதுதான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் ஓகேங்களா ஸோ இது வந்து எல்லாருமே சொல்கிறது தான் ஓகேங்களா இது நடைமுறையில் நம்ம வாழ்க்கைக்கும் சரி நம்ம ஒவ்வொரு கட்டத்துலையும் சரி இதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு லைஃப்பில் வர எல்லா இன்சிடென்ட்டும் சரி எல்லா சக்ஸஸும் சரி எல்லா வெற்றியுமே வந்து பார்த்தினா உனக்கு சாதகமாக தான் அமையும் ஓகேங்களா ஒன்றுமே இல்லை நம்ம நினைக்கிற விஷயத்தை நம்ம எப்படி நினைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஓகேங்களா நீங்க ஒரு படிக்கிறீங்க எடுத்துங்க எந்த ஒரு ஒரு முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய முடிவு எப்படி நம்ம அதை சொல்லணும் அப்படிங்கிறதுலே வந்து நம்ம என்ன மாதிரி எண்ணம் நம்ம நினைக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம அதில் தான் அமைஞ்சிடும் ஓகேங்களா எக்ஸாம்பிள் ஒன்றுமே கிடையாது நான் வந்து டிஎன்பிசி வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக படித்து வந்து ஒரு நூற்றி எண்பதுக்கு மேலே மார்க் வாங்கணும் அப்படிங்கிறத விட நீங்க கேட்குற கொஸ்டினை வந்து நிறைய பேர் என்கிட்ட பேசுவாங்க பேசும்போது சொல்லுவாங்க சார் எப்படிங்க சார் இதை வந்து நம்ம அட்லீஸ்ட் நான் வந்து அடுத்த வருஷம் நான் பாஸ் பண்ணியே வச்சு ஆகணும் அப்படிங்கும் போது அந்த பாஸ் பண்ணியாச்சும் ஆகணும் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வேறு நீங்கள் நூற்றி ஐம்பதுக்கு மேலே எடுக்கணுங்க சார் நான் என்ன சார் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் ரெண்டுக்கு உண்டான டிஃப்ரெண்ட் இருக்குது ஓகேங்களா ஸோ எப்போவுமே சரி லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லைஃப்பில் வந்து எப்படியாவது வின் பண்ணணும் அப்படிங்கிறத நினைக்கிறத விட எப்படியாவது தோத்தரக்கூடாது அப்படிங்கிறது ரெண்டுக்குமே ஒரே மீனிங் தான் ஓகேவா ஸோ ரெண்டுமே டிஃபர் பண்ணி பாருங்கள் நான் என் லைஃப்பில் தோற்றக்கூடாது இல்லை டிஎன்பிசி எக்ஸாம் எடுத்துங்களேன் நான் வந்து இந்த எக்ஸாமில் வந்து ஃபெயில் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற தாட்டுக்கும் நான் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணியே தீர்வேன் அப்படிங்கிறதுக்கும் ரெண்டுக்குமே ஒரே மீனிங் தான் பட் எது பவர்ஃபுல்லான மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஓகேவா ஏன்னால் இதில் ஆல்ரெடி நெகட்டிவே அதில் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கீங்க ஓகேங்களா நான் வந்து ஃபெயில் ஃபெயிலாகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கும் அப்போ என்ன அர்த்தம் நான் பாஸ் பண்ணனும் அப்படிங்கிறது தான் ஓகே ஆனால் அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் எப்படி நம்ம மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னா நான் ஃபெயில் ஆகிடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடாது நான் பாஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற அந்த கர்வம் இருக்கணும் ஓகேங்களா அதுதான் உன் எண்ணம் போல் உன் வாழ்க்கை நீ என்ன நினைக்கிற ஓகேவா ஃபெயில் ஆகாதா ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு நினைச்சின்னா நீ ஃபெயில் ஆகிடுவ நான் பாஸ் பண்ணியே திருணும் பாஸ் பண்ணியே திரும்ப சொல்லி நீ பாஸ் பண்ணிவிடுவேன் இதான் டிஃப்ரெண்ட்டே

இருப்பேன் ஆனால் நைன்ட்டி ஃபைவ் அபோ வாங்கியிருப்பேன் ஓகேவா ஆனால் நைன்ட்டி ஃபைவ் வாங்கி இருந்தாலும் அந்த நைன்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸை வந்து பார்த்தா ரொம்ப கஷ்டமான கொஸ்டின் கூட நீ படித்து வாங்கியிருப்பேன் நீ கூட பெருமையாக சொல்லிக்கலாம் அந்த கொஸ்டின்லாம் பாரு அங்கேருந்து வந்துச்சு யாருக்குமே தெரியாது நான் படித்து வாங்கினேன் ஓகே அதெல்லாம் சூப்பராக பண்ணிடுவேன் பட் சாதாரணமாக பேசிக்காக இருக்கிற கொஸ்டின் நீ தப்பு பண்ணியிருப்பேன் ஆனால் அது எல்லாருமே சரி பண்ணியிருப்பாங்க ஏன் அந்த கொஸ்டின் தப்புன்ற உன் எண்ணம் போல் தான் உன் வாழ்க்கை நீ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் நான் நைன்ட்டி ஃபைவ் மார்க் வாங்குவேன் நைன்ட்டி ஃபைவ் எப்போ வாங்குவோன்னு ஏன்னா நைன்ட்டி ஃபைவ் நைண்ட்டி சிக்ஸ் அந்த ரேஞ்சு தான் நிற்பேன் ஏன்னா நீ நினச்சது அதுதான் நீ ஃபிக்ஸ் பண்ணது அதுதான் அப்படின்னு ஆரம்பத்தில் நீ வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஹண்ட்ரட் ஹண்ட்ரடும் ஃபிக்ஸ் பண்ணிப்பார் நீ படிக்கக்கூடிய ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்வளவு லைனும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன் ஏன்னா அந்த அஞ்சு மார்க்கு கூட நீ அந்த இடத்துல என்ன கூட கூடாது நம்மளுக்கு நெகட்டிவ் வந்துடக்கூடாது அப்படிங்கிறது மனசில் இருக்கணும் ஏன்னா தமிழாக ஜென்ரல் இங்கிலீஷாக ஓகே அது வந்து ஸ்கூல் புக்கில் தான் கேட்பாங்க ஸ்கூல் புக்கை தாண்டி போகாது அப்படிங்கும்போது ஹண்ட்ரட் மார்க்கும் நம்ம ஈஸியாக வாங்கலாம் ஏன்னா நைன்ட்டி ஃபைவ் வாங்குற ஒன்றால் ஹண்ட்ரடுங்கிறது ஈஸியாக வாங்கலாம் அப்போ நீங்கள் அப்ரோச் பண்ணும்போதே உன் மனசை நீ நினைக்கும் போதே நான் ஹண்ட்ரட் வாங்கணும் அப்படிங்கிற வைராகத்தோடு படித்து பாருங்க ஈச்செஞ்சு எவ்வளோ லைன் மிஸ் பண்ண மாட்டேங்க அந்த லைன் கூட கொஸ்டின் கேட்டுருவாங்க இதை கூட கேட்டுருவாங்க இதை கூட இப்படி கேட்கறது வாய்ப்பு இருக்குது இதில் ஒரு மார்க் போயிடும் அப்படிங்க மாதிரி ஒவ்வொரு லைனுமே என்ன பண்ணுவேன் நீ வந்து நோட் பண்ண ஆரம்பிச்சிருவேன் ஓகேங்களா ஸோ நான் வந்து இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தாண்டி அதாவது நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணணும் ஓகே தான் ஆனால் நம்ம தாட்டே வந்து என்ன எடுத்துக்கூடாது குரூப் நான்கு எப்படியாவது ஃபெயில் ஆயிடக்கூடாது பாஸ் பண்ணிடணும் அந்த ஃபெயில் ஆயிடக்கூடாதுங்கிற வார்த்தை கூட என்ன பண்ணக்கூடாது நம்ம நெகட்டிவாக நம்ம வந்து வச்சிடக்கூடாது ஓகேங்களா அந்த ஒரு எண்ணமே வந்து பார்த்தா நம்ம மைண்டுக்குள்ள வந்து உறுத்த ஆரம்பிச்சிடும் வந்து அதே மாதிரி வந்து வந்து நான் டைப் முடிச்சிருக்கேன் முடிச்சு அட்லீஸ்ட் டைப்ரைட்டிங்லயாச்சும் போயிடணும் அப்படிங்கிற வார்த்தையிலே என்னாகுது நீ மெரிட்ல வரமாட்டேன் அப்படிங்கிறது அதுலேயே ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுக்கிறேன் ஓகேவா டைப் ரைட்டிங் நான் ரெடி சொல்லுவேன் டைப் ரைட்டிங் நீங்க கற்றுக்கங்க ஆனால் அதை வந்து அதுலேயாச்சும் போனதுங்க அப்படி நீங்கள் நீங்க ரைட்டிங் வேலை கிடைக்கவே கிடைக்காது டைப் ரைட்டிங் வேலை கிடைக்காது ஏன்னா அப்படியே உங்களுக்கு ரைட்டிங்கில் கிடச்சிருந்தாலும் நீ அந்த டைப் ரைட்டிங் முடிக்காம இருந்து வீட்லையே வந்து பார்த்தா ஜென்ரல் கோட்டால வந்துருப்பேன் நீ டைப் ரைட்டிங்கில் வந்து அந்த போஸ்டிங்கில் போய்ட்டு அங்கே உட்காந்து நீ கஷ்டப்பட்டு இருக்க மாட்டேன் புரியுது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் புரியுதுங்களா ஸோ உன் எண்ணம் போல் தான் உன் வாழ்க்கை நீ நினைக்கிறது பாசிட்டிவ்வாக நினை நீ எடுக்கிறது முடிவு பாசிட்டிவ்வாகவே எடுங்க ஏன்னால் நீ எந்த முடிவுக்காக நீ வந்து ஏங்குறியோ அதே முடிவுக்காக நீ வந்து எஃபர்ட் போட ஆரம்பிச்சிருவ புரியுதுங்களா நீ நைன்டி ஃபைவ்னா அதுக்கான எஃபர்ட்டு தான் போடுவேன் சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது குரூப் ஒன் பில்லிம்ஸோ இல்லை குரூப் டூ பில்லிம்ஸோ வந்துச்சா குரூப் டூ பிலிம்ஸில் நூற்றி நாற்பது நூற்றை ஐம்பது எடுத்தால் பாசும்போது இன்ன என்ன பண்ணுவேன் அதுக்கு உண்டான மைண்ட் செட்டாகவே நீ போவே இல்லை நான் குரூப் டூ நான் என்ட்ரியே வருது குரூப் டூ நான் என்ட்ரீயில் நான் நூற்றி எழுபது மேலே எடுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க குரூப் டு நான் இன்ட்ரெல் நான் நூற்றி எழுபதுக்கு மேலே எடுக்கணும்னு நினைக்காதீங்க நான் குரூப் டூ நான் இன்டரில் இரநூறு இரநூறு ஏன் நான் ஸ்கூல் புக்கில் தான் படிக்கிறேன் இதுலேயும் நூறு மார்க் வாங்குறேன் ஜிகேல என்னால் எவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டு எவ்வளோ மார்க் வாங்க முடியுமோ நான் வாங்குறேன் அந்த மார்க்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க நூற்றி எழுபதுன்னு ஃபிக்ஸ் பண்ணாதீங்க அந்த நூற்றி எழுபதுன்னு ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகிடும் இந்த பக்கம் நீங்கள் நிறையா முப்பது மார்க் இங்கே விட்டுறீங்கன்னு அர்த்தம் அந்த முப்பது மார்க் சயின்ஸில் விட்டுக்கலாம் அந்த முப்பது மார்க் கரண்ட் அஃபேர்ஸில் விட்டுக்கலாம் அந்த முப்பது மார்க் மேக்ஸில் விட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தாட்டு போயிடும் ஓகேவா ஓகே நம்ம எப்படி தமிழுக்கு ஹண்ட்ரட் மார்க் எஃபர்ட் போடுறோமோ அதே எஃபர்ட் நம்ம ஜிகேக்கும் கொடுக்குறோம் ஜிகேலியில் ஈச் அண்ட் எவ்வரி டாபிக் எல்லாமே படிக்கலாம் எல்லாரும் படிச்சிட்டு போகிற டாபிக் எல்லாருமே வந்து கோத்ரூ பண்ணுற டாபிக் நாமளும் படிச்சுட்டு போயிடணும் ஓகேங்களா ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நாலு மாதம் அஞ்சு மாதம் படிக்கலாம் நாமளும் அஞ்சு மாதம் படிச்சிடணும் ஓகேங்களா அதே மாதிரி ஏன்னா அந்த அஞ்சு மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கண்டிப்பாக வந்து கேட்பாங்க எல்லாருமே வந்து அஞ்சு மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் மேலே யாரும் படிக்க மாட்டாங்க அப்படியே படித்தாலும் வந்து கோத்ரூ பண்ணி அவங்கள ரீகால் பண்ண முடியாது ஓகேங்களா அப்படிங்கும்போது நம்மளோட எண்ணங்கள் வந்து நாங்கள் எப்படி நீங்கள் தமிழ் கொஸ்டின் ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே ஈச் அண்ட் கோவ் எவ்வரி கொஸ்டினுக்கு எவ்வளோ யோசிச்சு போடுறீங்க அந்த அளவுக்கு டெப்த்தாக படிச்சிருக்கீங்க அதனால ஈச் அண்ட் எவ்வரி கொஸ்டின் ஏன் அந்த கொஸ்டின் தெரியல நம்ம புக்கு ஃபுல்லாகவே படித்தமே படித்தோமையா சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரையும் ஏன் மிஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி தாட் வருது இல்லை அதே மாதிரி ஜிகேக்கு நீங்கள் எப்போ நினைக்க ஆரம்பிக்கிறீங்களோ நீங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் நோக்கி போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்னாலும் சரி மேக்ஸ்னாலும் சரி இல்லை ஜிகேல வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி ஹிஸ்ட்ரி எதுனாலும் சரி அதுலேருந்து கொஸ்டின் கேட்டாங்களா நான் கண்டிப்பாக அடிப்பேன் ஐயோ அதுலேருந்து கேட்டால் நான் தப்பு பண்ணிடணும் அப்படிங்கிற தாட்டே வந்துடக்கூடாது நான் இங்கேயாவது தெரிஞ்ச கொஸ்டினே மிஸ் பண்ணிடணும் அந்த மாதிரி தாட்டு வரக்கூடாது ஸோ நீ என்னத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுற குரூப் டூ நான் இன்ட்ரல் நான் நல்ல மெரிட்டோட பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கும் நான் குரூப் டூ நான் இன்ட்ரல் அட்லீஸ்ட் நான் குரூப் டூ நான் மானிட்டரில் பாஸ் பண்ணி ஆகணும் அதுக்கு ரெண்டுக்குண்டான டிஃப்ரெண்ட் இருக்குது அட்லீஸ்ட் பாஸ் பண்ணணுங்கிறத விட நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணணும்னு குறிக்கோளை பெருசாக வைங்க அப்போ வந்து உங்களுக்கு தேவையான மார்க்கை விட கொஞ்சம் வந்தாலும் உங்களுக்கு போஸ்டிங் நல்ல போஸ்டிங்கே கிடைக்கும் உங்களுக்கு தேவை ஓகே நீங்கள் எய்ம் பண்ண மார்க் நல்ல மெரிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரடுக்குள்ளே நான் ஹண்ட்ரட் ரேங்க்கில் நான் வாங்கணும் அப்படிங்கிறத விட பத்து ரேங்க்ல வாங்கணும்னு நினைச்சு பாருங்களேன் சார் இதெல்லாம் நடக்கிற காரியமாக அப்படி கிடையவே கிடையாது தம்பி உன்னால பாஸ் பண்ண முடியும்னு ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கிறப்ப ஏன் அந்த பத்து ரேங்க்ல ஒன்றால் வர முடியாதுன்னு நினைக்கிறியா அதில் தாராளமாக வரலாம் ஒன்றும் கிடையாது இப்போ நடந்த நிறைய லேட்டஸ்ட்டாக நடந்த குரூப் டு பிலிம் சைஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க ஒன்றுமே நீ இப்போ ஒன்றும் கிடையாது இந்த நீங்கள் குரூப் நான் என்ட்ரி படிக்கிறீங்களா ஒரு மூணு மாதம் சின்சியராக படிச்சுட்டு அந்த கொஸ்டின் எடுத்து பாருங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒன் செவன்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினே இருக்கும் அப்போ என்ன நாம் படிக்கிறதுல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் நாம் எக்ஸாம் அட்டர் பண்ணுறதில் மிஸ்டேக் பண்ணிக்கணும் அப்போ நம்ம கரெக்டாக அவுட்புட் கொடுத்துருந்தா எல்லோரும் வாங்கக்கூடிய மார்க்கை விட நம்ம அதிகமாகவே வாங்கிருக்கலாம் ஏன்னா அந்த அந்த அளவுக்கு எனக்கு டேலண்ட் இருக்கு எனக்கு கொஸ்டின் பார்க்கும்போது எனக்கு எல்லா கொஸ்டின் தெரிஞ்ச கொஸ்டினாக தான் இருக்குது அப்போ நான் வந்து அந்த மார்க் எடுத்திருந்தேனா எனக்கு கீழே எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் ஓகேங்களா ஸோ நீ எதுவாக நினைக்கிறியோ அதுவா கண்டிப்பாக நீ மாறுவே ஓகேவா அதுக்காக நீ எஃபர்ட் போடுவேன் ஏன்னா நீ வந்து ஹண்ட்ரட் மார்க் நினச்சி பாரு கண்டிப்பாக அந்த ஹண்ட்ரட் மார்க் வாங்குறதுக்கு நீ வந்து எஃபர்ட் போடுவே கண்டிப்பாக அந்த தமிழ் லாங்குவேஜுக்கோ ஜென்ரல் இங்கிலீஷுக்கோ கண்டிப்பாக எஃபோர்ட் போடுவீங்க ஓகேங்களா ஸோ இப்பவும் சொல்கிறேன் நீ எது மாதிரி நினைக்கிறியோ அதுவாக தான் நீ நீ ஆகுவ அதுக்காகவே நீ எஃபர்ட் போட ஆரம்பிச்சிருவ ஓகேங்களா ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கைடன்ஸ் அப்படிங்கிறது ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சார் நான் சூப்பராக படிப்பேன் சார் செம்மையாக படிப்பேன் என்னால் மார்க் தான் வாங்க முடியல அந்த கைடன்ஸ் இல்லை அப்படிங்கிறது இனிமேல் அந்த வார்த்தையை நீ யாருமே சொல்ல முடியாது ஏன்னா அந்த கைடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறைய பேர் நிறைய விதமாக கொடுத்துட்டு இருக்காங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கில் கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழிகாட்டுதல் அப்படிங்கிறது உங்களுக்கு பஞ்சமே கிடையாது ஓகேவா அந்த வழிகாட்டுதலையும் படி நீங்கள் அதையும் மிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த சான்ஸ் விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிற ஒரு பத்து வருஷம் கழித்து கண்டிப்பாக நீங்கள் வருத்தப்படுவீங்க ஓகேங்களா ஏன்னா அந்த வழிகாட்டுதல் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ பேர் திசை மாதிரி போய் அவங்களோட வாழ்க்கையை வந்து எத்தனையோ பேர் வந்து பார்த்தினா அவங்களுக்கு உண்டான அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணி அவங்களுக்கு உண்டான டேலண்ட் அவங்க வந்து யூஸ் பண்ணிக்காமல் வாழ்க்கை எங்கெங்கேயோ போயிருக்கு அவங்களுக்கு இப்போ உட்காந்து சாரி இப்போ உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வருத்தப்பட்டுருக்காங்க ஏன் என்னோட ரியல் லைஃப்பில் எடுத்துங்களேன் உண்மையிலுமே சொல்கிறேன் என்னோட நான் வந்து பார்த்தினா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபோர் அந்த டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி வந்து பார்த்தினா எனக்குன்னு வழிகாட்டுதெல்லாம் யாருமே கிடையாது அந்த வழிகாட்டுதல் இல்லாமல் நான் எவ்வளோ தவிச்சங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் இப்போ நான் உட்காந்து ஃபீல் பண்ணுறேன் இப்போ எனக்கு ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஒன் ரன்னிங் ஆகிட்டு இருக்கு ஓகேவா ஆனால் இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா அந்த டொண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் நான் ஃபுல்லாகவே வேஸ்ட் பண்ணிட்டேன் காரணம் என்ன எனக்கு வழிகாட்டுதல்ங்கிறது யாருமே கிடையாது இது வந்து நானாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்த ஒரு ஸ்டெப்பு தான் ஓகேவா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து வந்து என்னோட என்னோடய வழிகாட்டுதல் என் ஒய்ஃப் தான் எனக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து என்னோட டேலண்ட்டே எனக்கு வந்து தெரிய வந்துச்சு அதை நான் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிட்டுருக்கேன் இதுக்கப்புறம் பயங்கரமான யூஸ் பண்ணும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா எனக்கு பக்கபலமாக எனக்கு வந்து வழிகாட்டுதலாம் என் ஒய்ஃப் இருக்காங்க ஆனால் அது எனக்கு தெரிய வரதுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தேழு வயசு ஆனதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிய வந்துச்சு ஆனால் அந்த இருபத்தி எட்டு நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் இப்போ உட்காந்து ஃபீல் பண்ணிட்டுருக்கேன் இப்போவும் உட்காந்து நான் ஒவ்வொரு டைம் நான் ஃபீல் பண்ணுவேன் ஸோ அந்த வழிகாட்டுதல் இல்லாமல் இருக்க வழிகாட்டுதல் இல்லாமல் யூஸ் பண்ணாமல் இருந்தவங்களோட தான் வந்து உங்களுக்கு தெரியும் ஓகேவா நான் சொல்கிறேன்னா இது வந்து நான் ஏதோ ஒரு உங்களை மோட்டிவேஷன் பண்ணலாம் கிடையாது என்னோட ரியல் லைஃப்பில் நான் வந்து அந்த ஸ்டேஜில் அந்த அஞ்சு அஞ்சு வருஷம் நான் வேஸ்ட் பண்ணது நினச்சி இப்போ நான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன் ஓகேங்களா அதே வழிகாட்டுதல் உங்களுக்கு இப்போ வந்து சாதாரணமாக கிடைக்குது ஆனால் அதை நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ண மாட்டேறீங்க அந்த வழிகாட்டுதல் யூட்டிலைஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உங்களை பற்றியே தெரிய வரும் ஓகேவா ஏன்னா இதே பத்து வருஷம் கழிச்சு நீங்கள் என்ன நினச்சிப்பீங்கன்னா நல்ல வேலைடா அப்போது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படியோ நம்ம அந்த கைடன்ஸ் நிறையா யூடியூப்பில் பார்த்தோம் அது மூலமாக நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற அந்த சந்தோஷம் இருக்கும் இல்லைனா இதே பத்து வருஷம் கழிச்சு என்ன பண்ணுவீங்க அடுத்த நம்ம நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்பயே ஒரு நிறைய பேர் சொன்னாங்களே நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் விட்டோமே நம்ம வாழ்க்கை இப்போ போயிடுச்சு இப்போ நம்ம எந்த முயற்சி பண்ணி நமக்கு ஏஜ் லிமிட் எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ட்டு பின்னாடி ஃபீல் பண்ணிடக்கூடாது ஓகேங்களா ஸோ கரெக்டாக அந்த வழிகாட்டுதல் உங்களுக்கு எல்லாமே கிடச்சிருக்கு எல்லாமே இருந்தும் எல்லாமே யூஸ் பண்ணாமல் உங்கள் லைஃபை நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது தப்பு யார் மேலே சொல்லுவாங்க உங்கள் மேலே தான் நீங்கள் சொல்லிக்கணும் ஓகேவா ஸோ நல்ல வழிகாட்டுதல் நிறையவே உங்களுக்கு யூடியூப் சேனல் ஃபுல்லாகவே இருக்குது ஓகேவா நீங்கள் எது எதுன்னு எது எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எதை தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் படித்து பாருங்கள் லைஃப்பில் எங்கேயுமே வந்து முன்னேறலாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் அந்த லைஃப்பில் ஒரு நல்ல ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கீழே இருக்கிற அந்த ஜூனியர்ஸ்ல வருவாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே அண்ணன் தம்பி சார் எல்லோரும் வந்து படிப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் வழிகாட்டுதல் கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ நீங்களே வந்து உட்காந்து நான் படிக்கிறேன் படிக்கிறேன் படிக்கிறேன்ட்டு அந்த வழிகாட்டுதல் கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணல ஓகேவா நீங்கள் அந்த எண்ணம் போல வாழ்க்கைங்கிற மாதிரி நீங்கள் எதுவாக ஆகணும்னு நினைக்கிறீங்களா அது நீங்கள் ஆகாமல் அதுக்கு நாட்கள் வந்து தள்ளி போட்டு இருந்தீங்கன்னா அது லைஃப் நீங்களே வேஸ்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஓகேங்களா ஸோ கரெக்டாக அந்த கிடைச்ச வாய்ப்பை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக பின்னாடி உங்களுக்கும் சரி உங்கள் வீட்டுக்கும் சரி உங்கள் அப்பா அம்மாவுக்கு சரி ஹஸ்பண்டுக்கு சரி எல்லாருக்கும் பெருமைப்படுற மாதிரி நீங்கள் ஒரு ஆளாக வந்து காட்டுவீங்க ஓகேவா ஸோ ரெண்டாயிரத்தி ஒன்பது கடைசியில் நினச்சி பாருங்க இதே நாள் இதே டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் உங்கள் கையில் ஒரு போஸ்டிங் இருக்கும் நீங்கள் ஒரு நல்ல ஜாப்பில் இருப்பீங்க அப்படிங்கும்போது நினச்சி பாருங்க அடுத்த நியூ இயர் நமக்கான நியூ இயர் அடுத்த நியூ இயரில் இந்தியா வந்து இல்லையோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஜாப் போவீங்க ஸோ தொண்டி தொண்டி உங்களுக்கான வருஷம் ஓகேவா அந்த வருஷத்தில் நீங்கள் ஃபுல்லாக சர்வீஸ் மட்டும் தான் பண்ண போகிறீங்க ஓகேவா ஸோ ரெண்டு ரெண்டாயிரத்து பத்தம்போது அதுக்கான எஃபர்ட் தான் போட போகிறீங்க ரெண்டாயிரத்து இருபதில் ஃபுல்லாக சர்வீஸ் பண்ண போகிறீங்க அந்த சர்வீஸ் வந்து பார்த்தினா அப்துல் கலாம் கண்ட கனவு நினைவாகுதே இல்லையோ நீங்கள் கண்ட கனவு கண்டிப்பாக வந்து நினைவாகும் ரெண்டாயிரத்தி இருபதில் எல்லாருமே கவர்மெண்ட் போஸ்ட்டிங்க இருப்பீங்க ஸோ கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கரெக்டாக படிங்க ஒன்றுமே கிடையாது கிடைச்ச வாய்ப்பை விட்ட மாட்டேன் அப்படிங்கிறதுல மட்டும் கௌரவமாக இருங்க ஓகேவா ஸோ ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்னா அந்த ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும் சப்போஸ் நம்ம ஆறு மாதமும் கிடச்சி ஆறு மாசத்துக்கு அப்புறம் கிடைக்காம போயிட்டா அப்படின்னு நினைக்கிறீங்களா அந்த அந்த இடத்துல உங்களுக்கு நெகட்டிவ் தாட் வர ஆரம்பிச்சிருது அதை தூக்கி போடுங்க ஆறு மாதம் ஃபுல் எஃபர்ட் கொடுங்க ஏன் ஆறு மாதம் ஆறு மாதம் படிக்கிறோம் நம்மளால் அந்த வேலை வாங்க முடியாதா நம்ம அந்த கொஸ்டின் அட்டன் பண்ண முடியாதா எல்லோரும் படிக்கிறதா நாமளும் படிக்கிறோம் எல்லாருக்கும் என்ன தெரியுது அதை நமக்கு தெரியுது ஸோ அப்போ நம்மளால் வாங்க முடியாதா அப்படின்னு நினச்சி பாருங்கள் அதை ஈஸியாக வாங்கலாம் ஓகேங்களா ஸ்டார்டிங்கில் நீங்கள் எப்படி நீங்கள் முடிவு எடுக்கிறீங்களோ நல்ல மார்க் வாங்கணும் ஒன் எயிட்டிக்கு மேலே வாங்கணும் நீங்கள் மைண்டில் படுதில்லை அதே தாட்டை கடைசி எக்ஸாம் வர வரைக்கும் நீங்கள் வச்சுருங்க அந்த எக்ஸாம் எழுதிட்டு வாங்க உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வருதான்னு மட்டும் பாருங்கள் கண்டிப்பாக அந்த பாசிட்டிவ் ரிசல்ட் உங்களுக்கு வரும் அது உங்களுக்கு தெரியாது அது நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது தான் உங்களுக்கு புரியும் ஏன்னா எல்லாருமே பாதியில் பாதியில் கட்டாய கட்டாய தான் வந்து எல்லாமே அந்த சுச்சுவேஷன் நிற்கிறீங்க யாருமே முழுசாக ஃபாலோ பண்ணல அதனால தான் வந்து தோல்விங்கிறதுல நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க அதை முழுசாக ஃபாலோ பண்ணிட்டு ஒரு எக்ஸாம் எழுதி பாருங்கள் இவ்வளோ ஈஸியாக எக்ஸாம் நம்ம அப்போ நம்ம ப்ராப்பராக படிக்காதனால தான் நம்ம இத்தனை டைம் நம்ம இதை விட்டுட்டோமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நமக்கான வருஷம் உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க உங்களோட நினைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பாசிட்டிவாகவே நினைங்க எந்த ஒரு இடத்துல எந்த ஒரு கட்டத்துலையும் நெகட்டிவாகவே நினைக்காதீங்க அந்த நெகட்டிவாக நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் நெகட்டிவாக வர ஆரம்பிச்சிடும் ஓகேவா பாசிட்டிவாக நினைங்க பெருசாகவே நினைங்க ஒன்று காசாக பண்ணுமா ஓகே நான் நூற்றி ஐம்பதுக்கு மேலே எடுப்பேன் நூற்றி தொண்ணூறு மேலே எடுப்பேன் பெருசாகவே நினைங்க தமிழ் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் வாங்குவேன் பெருசாகவே நினைங்க நீங்கள் நினைக்க நினைக்க என்ன ஆகுனா அதுக்கான எஃபர்ட் ஆட்டோமேட்டிக்காக நீ போட ஆரம்பிச்சிருவீங்க ஓகேங்களா இல்லை நான் அந்த பார்டர் பாஸ் வாங்கினாலே போதும் நினைக்க நினைக்க அதுக்கான எஃபர்ட் மட்டும் தான் நீங்கள் போட ஆரம்பிப்பீங்க ஓகேங்களா ஸோ என்ன எண்ணம் போல் தான் வாழ்க்கை உன் எண்ணத்தை பெருசாகவே வைங்க அதுக்கான எஃபர்ட்டும் நீங்கள் கண்டிப்பாக போடுவீங்க அதுக்கான ரிசல்ட்டும் கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா ஸோ எல்லாம் நல்லா பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் இது கிருஷ்ணா படம்ல உங்க தேங்க் தேங்க்யூ